To be free. Life is a game just played on. Ooh la la la, ooh la la. Ain't no time to bend, don't miss it, be free. என்னிடத்தில் தலைவர் எங்க கட்சி தமிழகத்துல பெரிய ஜாதி கட்சி. தெரியும், தெரிஞ்சுமா? எங்க கட்சி செய்திகளை உங்க சேனல்ல போடாம இருக்கிறீங்க. உங்க கட்சி நடத்துற நியாயமான போராட்டத்தை நாங்க காட்டுறோம். நியாயம் இல்லாத போராட்டத்தை எப்படி காட்ட முடியும்? எங்க தலைவரையா எதிர்த்து பேச? கொஞ்சம் சும்மா இருங்க. நீங்க நடத்துற அரசியல் கட்சி நினைச்சீங்களா மாறி மாறி போறதுக்கு? அங்க நினைச்சா நீ தமிழ்நாட்டிலேயே டிவி சேனலே நடத்த முடியாதுப்பா. சும்மா ஒரு ஜாதி கட்சி ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் மிரட்டாதீங்க. என்னது, கட்சி ஆரம்பிக்கிறதுனா அவ்வளவு சின்ன விஷயமா? நாலு சொந்தக்காரனையும் பத்து ஜாதிக்காரனை வச்சுக்கிட்டு வெறும் 2000 ஆரம்பிச்ச ஜாதி கட்சிப்பா. எங்க நோக்கம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டுல முதல் மந்திரி ஆகணும் அல்லது எதிர்கட்சி தலைவனாவது ஆகணும். ஐயா, எங்க ஜாதிய வச்சு ஆட்சிய புடிச்சு டெல்லிக்கு போய் கூட்டணி வச்சு நாலு காசு பாக்கணையா? இதுக்காக உன்னோட நான் போட்டி சேனல் ஆரம்பிக்க முடியுமா? இந்த பாரு, இறுதியா சொல்றேன், என் கட்சி செய்தியெல்லாம் உன் சேனல்ல போடுற. அப்படி போடலன்னா என் கட்சி ஆளுக அத்தனை பேரையும் உன் சேனலுக்கு வர சொல்லி உன்னை குண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். ரோட்ல போற வர பசங்க அத்தனையும் கொளுத்துவேன். குண்டு வைப்பேன், ஏன் உன் சீட்ல கூட வைப்பேன்.
எங்க கட்சி செய்திகளை எப்பவும் டிவில பெருமையாவே காமிக்கணும். ஆமா, நீங்க என்ன மிரட்டி பணிய வைக்க முடியாது. இது ஒரு நடுநிலையான டிவி, இது யார் சார்பாவும் நடக்காது. தயவு செஞ்சு வெளியில போங்க. அவ்வளவுதானே, இரு ஒன்ன பாத்துக்கிறேன், நாங்க திரும்பவும் வருவோம். Good morning. Yeah. Good morning. Morning. Good morning, madam. Good morning. Take your seat. Madam, Anita Chemicals-ல 50 crores லாபம் கிடைச்சிருக்கு madam. Good. Madam, Anita Textiles-ல இந்த வருஷம் 100 crores turnover madam. Very nice. நம்ம Anita Export Company-ல இந்த வருஷம் 45 crores net profit கிடைச்சிருக்கு madam. Wow. நம்ம கம்பெனிக்கு 50 crores new contract கிடைச்சிருக்கு. Nice. Madam, நமக்கு கிடைக்க வேண்டிய ACR Construction பால்சாமி பில்டர்ஸ்க்கு கிடைச்சிருச்சு madam. அவங்க வச்ச செக்ல நம்ம தோத்துறோம் madam. No. இந்த காஞ்சனா ஆபீஸ்ல தோத்துட்டோம்னு சொல்றதுக்கு இடமே இல்ல. நாம தோக்கல. எப்படிங்க மேடம், சிஎம்டி உங்களுக்கு ஆர்டர் கொடுத்திருக்கு? ஆர்டர் மாத்தணும் மேடம், அது மினிஸ்டர் கேல இருக்கு மேடம். இருங்க. வணக்கம் மேடம். சார் வணக்கம். சொல்லுங்க மேடம். அந்த பாலுசாமி பில்டர்ஸ் சிஎம்டிக்கு கொடுத்த ஆர்டர் கொஞ்சம் மாத்தணும் சார். அது மாத்த முடியாத மேடம், ஆல்ரெடி சிஎம்டி ல ஆர்டர் கொடுத்தாச்சே மேடம். நீங்க மாத்தணும் சார். உங்களுக்கு பணமா இல்ல ஈஸியா ரோட்ல நிலமா? மேடம், எல்எம்எஸ் இந்தியாவா எல்எம்எஸ் ரஷ்யாவா? மேடம், நீங்க ரொம்ப ஷார்ப் மேடம், என் பல்ஸ கரெக்ட்டா புரிஞ்சு வச்சிருக்கீங்களே. மிஸ் ரஷ்யாவா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நாளைக்கு உங்களை தேடி. யூ ஆர் கிரேட் மேடம். தோக்கணும்னா நேர்வழியில கூட போய் தோக்கலாம், ஆனா ஜெயிக்கணும்னா குறுக்கு வழியிலயாவது போய் ஜெயிச்சாகணும். பொம்பள தோத்ததா சரித்திரமே இருக்க கூடாது. You are really great madam. Hi, I'm Ritu. I want to meet the MD. Just a minute. Good morning sir. Sir Ritu nu orthanga vandirukanga. Ah, okay sir. You can please get in madam. Good morning sir. Yeah. I'm Miss Ritu. Hi. Reporter. Nice to meet you. You're welcome. Take your seat. Thank you sir. பயதபாய், ரிப்போர்ட்டர் தொழிலுக்கு நிறைய தைரியம் வேணும். நீங்க ஒரு தைரியமான பொண்ணு நினைக்கிறேன். அதனால தான் சார் நான் இந்த ஜாபை சூஸ் பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிளஸ் டூ முடிச்சோடனே ஆர்ட்ஸ், சயின்ஸ், இன்ஜினியரிங், டெக், கம்ப்யூட்டர்னு தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா நான் ஜேர்னலிசம் தேர்ந்தெடுத்தேன். குட், உன்னோட ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். நான் யாரை சார் பேட்டி எடுக்கணும்? அரசியல்வாதியா, பிசினஸ் மேனா, இல்ல கஞ்சா வியாபாரியா, இல்ல காசிமேட்டு ரவுடியா? நான் ரெடி சார். நீங்க பேட்டி எடுக்க வேண்டியது வித்தியாசமான ஒரு அரசியல்வாதி. தேங்க் யூ சார். டேக் கேர். யூ டூ. என்னடி இந்த செமஸ்டர் யாவது நீ ஒழுங்கா எழுதிருக்கியா இல்லையா? ஏதோ எழுதிருக்க. ஆமா, நீ எப்படி எழுதுறா? நல்லா எழுதிருக்கப்பா. ஓ, அம்மா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரணும் நினைக்கிறேன். மலர் அறிவு வந்துட்டாண்டி. ஏய், பேங்க்ல ஏதோ வெயிட்டா எடுத்துட்டு வந்திருக்காண்டி. ஹே, மொறுக்குனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. பிடிக்கும் பிடிக்கும், வாய் மூடிட்டு சும்மா இருடி. கையில என்ன பார்சலா? இது முக்கியமான பார்சல் மலர், உன்கிட்ட கொடுக்கலான்னு. இந்த மலர் என்ன தீபாவளி பலகாரமா? ரொம்ப வெயிட்டா இருக்கு. தேங்காவா? கூஸ் லூசாடி, இவ்வளவு பெரிய கிஃப்ட் பாக்ஸ்ல தேங்காய் எடுத்துட்டு வர? என்ன மலர் அப்படி சொல்லிட்ட? நான் முதல்ல நட்டு வச்ச தென்னை மரத்தோட முதல் காய் இது. அதான் என்கிட்ட ஏது குடுக்கற? தேங்காய் கடைக்காரன் கிட்ட குடுக்க வேண்டியதானே? பத்தோ இருபதோ குடுத்துருப்பான்ல. அப்படி இல்ல மலர், நீதான் எனக்கு சாமி. அதான் இந்த காணிக்க மலர், உனக்காக எப்ப என்ன வேணாலும் செய்வ மலர். ஓஹோ, அப்படியா? அப்போ ஒண்ணு பண்ண, இந்த தேங்காவை தலையில வச்சுக்கிட்டு இந்த கிரவுண்ட மூணு சுத்து சுத்தி வா. இது இந்த சாமி சொல்லும் வாக்கு. சரி மலர். போ. நாம ஏன் கிரவுண்ட சுத்தணும்? ஐடியா வந்துச்சு. என்னடா சபி, ரூபா கொஞ்சம் தள்ளு. ஸ்ரீ, நீ கொஞ்சம் தள்ளு. தெரியலடா. ஹே, நினைச்சிட்டோசரம் வாங்க உட்காருங்க.
Hey Priya, looking nice, yeah? Prem, na ungalaoda teevira rasiga. Unga kuda yen bedroom la ukarven na kanavula kuda nenchu paakala. Hmm, na kuda da. Ivlo alagana sexy ana ponu kuda irpana. Nenchu kuda paakala. Ootiki nee da better sweater. Appa indha sweater eduthukku. Hey. கொஞ்சம் சட்னி கிட்னி போனேன். வாங்க உட்காருங்க, விதம் விதமா செஞ்சு வச்சிருக்காங்க, சாப்பிடுங்க. ஏண்டா மத்தவங்களை போல ஒழுங்கா வேலைக்கு போவோம், லைஃப்ல செட்டில் ஆவோம்னு உனக்கு தோணாதாடா? என்னடா டிவி கம்பெனி அது இதுன்னு சுத்திக்கிட்டு இருக்க, போதுமா? என்னங்க அவன் சாப்பிடுட்டுங்க, சாப்பிட்ற நேரத்தில் நீங்க பேசிட்டு இருக்க. சாப்பிட்ற நேரத்துல தான் அவன் மூஞ்சிய நான் பார்த்து தொலைக்கிறேன். என்ன பண்ண சொல்றேன் என்ன? என் கூட நாதன் ப்ரொஃபஸரா இருக்காரு, அவர் பையன் அமெரிக்கால சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கான், மாசா மாசம் 3 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறான். இத்தனைக்கும் இவனை விட ஒரு வயசு கம்மி. நாதன் பையனை அக்கம் பக்கத்துல கூட தெரியாது, ஏன் பையன உலகம் பூரா தெரியுமே. ஐயோ, நீ தாண்டி மச்சான இவனை. நான் மச்சிக்காம பக்கத்து வீட்டுக்காரங்களை மச்சிப்பாங்க. நான் போற இடத்தெல்லாம் ரோஜா டிவில கம்பேரிங் பண்றாரு பிரேம், அவரோட அம்மாவான்னு எல்லாரும் கேக்குறாங்க. எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? அப்படி சொல்லுமா? நீ தாஷான் ஒரு பொண்ணு, குயின் மாரிஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட், உன்னோட போன் நம்பர் கேக்குறாடா. அப்படியா? நான் எதுக்குன்னு கேட்டா அவ உன்னோட பரம ரசிகையா. நல்லா இருக்குடி பத்ரம், ரொம்ப சிரிக்காதீங்க, நாளைக்கு ஊரே நம்மள பார்த்து சிரிக்க போகுது. சும்மா இருங்க, நீ சாப்பிடு. நீ தான் அவனுக்கு இடம் கொடுத்து கொடுத்து கெடுத்துக்கிட்டு இருக்க, ஒரு நாள் கண்டிப்பா நாசமா போறான். சொல்லுங்க. எங்க அப்பா பத்தி சொல்லணும்னா, பரமத்தி வேலூர்ல ஒரு ஜவுளி கடையில மேனேஜரா வர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியா? சரி, உங்களுக்கு என்ன பாட்டு போடலாம்? எனக்கு ஒரு ஓல்ட் சாங்ல மெலடி சாங் போட்டு விடுறீங்களா? உங்க பேர் மலர், சோ நான் மலரோடு தனியாக. இதே மாதிரி பாட்டு உங்களை தேடி வருது. Hey, check it out.
பேசலாம் உட்காரு. என்ன வேணும்? வேலை வேணும். சேனல்ல வேலை கேக்குறியே, உனக்கு என்ன வேலை தெரியும்? நல்லா வாசிப்பேன். என்னத்த வாசிப்பேன்? நாதஸ்வரம் வாசிப்பேன், தபலா வாசிப்பேன், செய்தி வாசிப்பேன், சன்மீசி வாசிப்பேன், அவ்வளவு ஏன் காமெடி டைம் கூட வாசிப்பேன் சார். எல்லா ஆர்டிஸ்டும் மாதிரி மிமிகிரி பண்ணியும் நடிப்பேன் சார். இவ்வளவு ஏன் சார்? உள்ளுட்டு கூட நல்லா வாசிப்பேன். பெரிய வித்தியாசம் யோசிக்கிறத பார்த்தா நம்மளுக்கு வேலை அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் போல இருக்குது. எங்க வாசி? இப்ப பாருங்க சார், நல்லா கவனமா கேளுங்க சார். கோயில் மணி ஓசை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ, பாஞ்சாலி 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 பரதேசி பரதேசி பரதேசி. ஏண்டா வாசிக்க சொன்னா நீ பாடிக்கிட்டு இருக்க? ஏன் சார், இப்பெல்லாம் டிவில எவன் சார் வாசிக்கிறான்? வாயில வச்சு வாசிக்கிற மாதிரி வாசிக்கிறான். பேக்ரவுண்ட் தானே வாசிக்குது. சரி, நீ எத்தனாவது கிளாஸ் படிச்சிருக்க? பயங்கரமான கேள்வி கேக்குறானே. எத்தனாவது படிச்சிருக்கேன்னு கேட்டா தூங்குற? என்ன படிப்ப கேட்டா தூங்குற? இதான் சார் எங்க ஸ்கூல்ல படிச்சோம். ஹலோ மேடம், யார் பேசுறீங்க? நிறைய மியூசிக் சென்ஸ் இருக்கு, நல்லாவே தெரியுது. என்ன சொல்லிட்டு போனேன் போயிட்டு இருக்கோம்?
என்ன டிவியோ. லேட்டஸ்ட்டாக இம்போர்ட் பண்ணல லேடிஸ் கார்மெண்ட்ஸ் எல்லாம் தனி ரேக்கில் இந்த பக்கம் முதல்ல வைங்க. சரிங்க சார். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், தீபாவளி வரப்போகுது, லேடிஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி லேடிஸ் கார்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு ஆர்டர் பண்ணுங்க. சரிங்க சார். எல்லா பிரான்ச்சும் பிக்கப் ஆயிடுச்சு, அதே மாதிரி இந்த பிரான்ச்சும் பிக்கப் ஆகணும். புரியுதா? சரி சார், புரியுது சார். அறிவு, 4 வருஷமா மலரியே லவ் பண்ற லவ் பண்றன்னு சொல்லிட்டு எங்களை எல்லாம் ஏன்டா இப்படி போட்டு தொல்லை பண்ற? ஏய் இல்ல, அங்க பாரு அறிவு வர. ஆமாடி, இதுக்கு என்னதான்டா மச்சா முடிவு? ஏய் அறிவு ஏதோ ஃபீலிங் கூட வரம் போல இருக்கடி மச்சா, நீ பாத்துக்கடா. ஆமா, பெரிய புண்ணிய மன்னன் கமலஹாச ஃபீலிங்கா வரார். ஏன்டி அவன திட்டிட்டே இருக்க? ஹாய் மலர், நான் வரட்டுமா? வராத, போ. மலர், ஐயோ போ ப்ளீஸ். குட்டி போட்ட பூனை மாதிரி எப்ப பார்த்தாலும் என்னையே சுத்தி சுத்தி வந்து இம்ச பண்றான். அப்படி போட்டனா உன் மேல உனக்கு அவ்வளவு பாசம் டி, டார்ச்சரா இருக்குடி. புஷ் சஜ்ஜு தர்ஷன், புஷ் உச்சிக்கி கதல் பரை அண்ட் ஷோ இட்ஸ் கே பேச் புஷ் ஹே புஷ் ஷம் புஷ். இப்ப வந்து ரிஷகெட் ரிஷகெட் அண்ட் தி ஸ்பிரிங் அண்டரா. வணக்கம் மாஸ்டர். என்னம்மா? எங்க வீட்டுக்கார் நேத்து நல்லா குடிச்சிட்டு வந்து வீட்டுல இருந்த டிவி ஃபிரிட்ஜ் எல்லாம் போட்டு உடைச்சிட்டாரு மாஸ்டர். அது மட்டும் இல்லாம எங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு போயிட்டாரு மாஸ்டர். என் வீட்டுக்காரர் கொஞ்சம் திருத்துங்க மாஸ்டர். ஏய் நடராஜா, மாஸ்டர் கராத்தேக்காரனுக்கு குடிக்கதா வாதரா, குடிக்கிறவனுக்கு கராத்தே வாதரா, சொல்றது புரிஞ்சதா? அந்த மகாமாய் சத்தியமா குடிக்க மாட்டேன் மாஸ்டர். சரிம்மா, நீ போம்மா, நீ நான் பாத்துக்கம்மா, நீ காலோ. சரிங்க மாஸ்டர். எல்லா அந்த மகாமாய் புண்ணியம். டேய் மாமா பாக்குறா இப்போ உன்னை, ஏதாவது வித்தியாசமா பண்றா? அவங்க கிட்ட ஏதாவது சீரியஸா பண்ணி காமெடி ஆட போகுதுரா? ஒண்ணு ஆகாதரா, சட்டையை கட்டி ஆம்ஸ காட்டுறா. அப்படியா சொல்றீங்க? இதெல்லாம் நாங்க பாத்துக்கறோம். ரைட் இல்லன்றியா? அசத்ரா உடம்ப காட்டி. சூப்பர் சூப்பர். அறிவு என்னமா ஆம்ஸ் வச்சிருக்கான்? நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சினா இந்த பரமத்தி வேலூர்ல நீ தான்டா ஆணழக. டேய் அறிவு என்னமா 4 ஆம்ஸ் வச்சிருக்காண்டி, என்னாலயே நம்ப முடியல. அவன் சூப்பர். துணி கோவிங்க. எனக்கு மட்டும் இப்படி ஒரு மன்னதன் கிடைச்சான்னு வச்சுக்கோ. அவன் அப்படியே வளைச்சு போட்டு கருமா கருமா எனக்கு வந்து சேர்ந்துருக்குதுங்க பாரு. துணி தோடி எப்படி மச்சி? அசத்து மச்சா, அஸ்தரா. அறிவு என்னமா டைவ் அடிக்கிறான் பாருடி. அறிவுக்கு இப்படி ஒரு திறமை இருக்கும் நினைச்சு கூட பாக்கலடி. ஐயா சூப்பர், அவன் டைவ் அடிக்கலடி, பாறையில வழுக்கி கீழே விழுந்திருக்கான். ஏய் மச்சான், அவன் டைவ் அடிக்கிறதா பேசிட்டு இருக்காங்க மச்சான். முக்க போட ஆரம்பிச்சானுங்கடா. போடட்டோ போடட்டோ. உங்களை இங்க துணி தைக்கிற இடத்துக்கே வந்துடுறானுங்க பாரு. காலேஜ்க்கு போனாலும் தொல்ல, காவிரியாத்துக்கு வந்தாலும் இவனுங்க தொல்ல தாங்கவே முடியல. அறிவு எப்படியும் அவன் வலையில உன்னை சிக்க வச்சிடுவான். ஓ சிக்க வச்சிருவான். ஒரு வளர்ந்த பையன் பண்ற வேலையாது. சாமி எம்டில மேனேஜர் இல்ல, சொக்காலி பிரபு இல்ல, இன்னைக்கு நம்ம தான் ஹீரோ. கொஞ்ச நேரத்துக்கு விக்கிற மாதிரி இருக்க விட மாட்டேங்கிறாங்களே. டேய் சொட்ட மண்டையா, இன்டர்வியூக்கு வந்த பொம்பளை பிள்ளையில ஒண்ணு ஒண்ணு அனுப்பு. சரி சரி. டேய் பளிங்கி, என்னடா அதிருது? இங்க இங்க. தங்களின் பேர் என்ன? கொடி இடை. கொடி எங்கேயோ இருக்கு, ஆனா இடை இங்கேயில இருக்கு. போங்க சார். நீங்க என்ன ஆகணும்னு எங்க சேனலுக்கு வந்திருக்கீங்க? அதுவா சார், உடல் எடையை குறைச்சி நயன்தாரா மாதிரி ஆகி சிம்பிள் லவ் பண்ணு சார். இந்த ஒம்பு எனக்கு இருக்கு. அவ்வளவுதான் சார். நீ சிம்மு கிளமா போயிருக்கணு, இங்க எதுக்கு வந்த? நீ கிளம்புமா சார். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நயந்திரான்னு சொல்லி நம்மள காலிவனை பார்த்துட்டாலே. வாதெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுது, ஆசிரமத்தில் அமரு. ஓ திருமுகத்த கிட்ட திருப்ப கூடாதா? நான் திருப்ப ரெடி, நீங்க பாக்க ரெடியா? ஐ ஆம் ரெடி ரெடி ரெடி. ஆ நீ எதுக்காக எங்க சேனலுக்கு வந்திருக்கிய?
நான் எல்லாம் வாசிப்பேன் சார், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார். அடுத்த மாசம் என்ன பீச்சில் ஒரு லைவ் ப்ரோக்ராம் இருக்குமா, அங்க வந்து வாசி சார். நியூஸ் வாசிக்க தானே தேரதமா நினைச்சிட்டேன். யூ ஆர் இன் அப்பாயின்மெண்ட். தேங்க் யூ சார். இந்த சொட்ட மண்டே இருப்பேன், அவன்கிட்ட டீக்கு காசு கொடுப்பா. கொடுத்துறே ரோஜா டிவி மாமா. வாரது போறதுனா நீ மாமா வாக்குதுலே. வணக்கம் சார். வணக்கம்மா, வணக்கம். என்ன பேட்டியா? எடு எடு சார். நீங்க எப்படி அரசியலுக்கு வந்தீங்க? அதை ஏமா கேக்குறேன். நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல பேசியே ஆட்சியை பிடிச்சவங்களும் இருக்காங்க, பேசாம இருந்தே ஆட்சியை பிடிச்சவங்களும் இருக்காங்க, பேச தெரியாம இருந்து ஆட்சியை பிடிச்சவங்களும் இருக்காங்க. இவங்களையெல்லாம் பார்த்துட்டு தான்மா நானும் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டேன். சார் அப்புறம் எப்படி சார் நீங்க கட்சியை வளர்த்தீங்க? ஏமா அந்த கதையை கேட்குறேன். நான் எங்கம்மா கட்சியை வளர்த்தேன், அது தானா வளர்ந்துச்சு. என் உடம்பும் தானா வளர்ந்துச்சு. இங்க பாரு, எல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணி தான் வளர்த்தேன். இந்த பாரு, கட்சியை வளர்க்கணுங்கிறதுல நின்று நினைக்கணும்னா மக்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு முகம் வேணும். ஒரு நடிகனும் நடிகையும் நம்ம கட்சியில இருக்கணும். நான் கூட நடிகனா இல்லாம தான் நினைக்கிறேன். ஐஸ்வர்யா கால்சீட்டுக்காக வெயிட்டிங். எனக்கு வயசாச்சு, கச்சியோ ஓஹோன்னு வளர்ந்துருச்சு. ஓ மாதிரி ஒரு சின்ன பொண்ணு உதவி ஓதாசைக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், உனக்கும் ஒரு நல்ல பொறுப்பை தர்றேன். நீங்க நம்ம கட்சியில சேர்ந்துக்க சார். ஆளை விட்டுருங்க சார். ஏன்? நீங்க உண்மையாலுமே ஒரு வித்தியாசமான அரசியல்வாதி தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரேம். தேங்க் யூ சார். உங்க லைவ் ப்ரோக்ராம பாராட்டி நிறைய கடிதங்கள் வந்திருக்கு. பர்டிகுலரா லேடிஸ் ஃபேன்ஸ் நிறைய எழுதியிருக்காங்க, இதனால டிஆர்பி ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு தெரியுமா பிரேம். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க் யூ சார், எல்லாமே உங்க ஆசீர்வாதம் சார். நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து உங்களுடைய சாலரியை நான் இன்க்ரீஸ் பண்றேன். ஆர் யூ ஹாப்பி? ஓ எஸ், தேங்க் யூ வெரி மச் சார். நான் வரேன் சார். குட் மார்னிங். நாங்க நான் தான் இனிமே ஜிம் இன்சார்ஜ். கைது போட்டு போங்க. கைது போட்டீங்களா? காஞ்சனா மண்டல தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு என்ன தேவைனாலும் கேளுங்க. உங்களுக்காகவும் உங்க விருப்பத்துக்காகவும் இந்த இசைச்சாரல் நிகழ்ச்சியில இருந்து பிரேம் நிகழ்ச்சிக்கு போகலாம். ஹலோ, யார் பேசுறீங்க? நான் உமா பேசுறேன். கிடைக்காது, ரொம்ப பிஸியா இருக்கும். காதலன் படத்துல இருந்து ஒரு அழகான பாடல் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட தனியா பேசணும், ஏற்பாடு பண்ண. அதுக்குதான் நான் இருக்கேன். எதுக்கு? ஏற்பாடு பண்றதுக்கு தான். அடுத்ததா இவனையே வீட்டுல லைவா நான் பாக்கணும். இந்த காஞ்சனா எது செஞ்சாலும் கச்சிதமா செஞ்சிருவா, அதுதான் காஞ்சனாவோட ஸ்டைல். நீங்க இதுல சைன் பண்ணி கொடுங்க சார், அப்பதான் செக் பாஸ் ஆகும். உயிர வாங்காத போம. அறிவு இல்லாம மூத்திரம் பாரு. ஆரம்பமே அபர்க்கமா இருக்கு. எதை மாதிரி நீ வந்துட்டடா? உனக்கு ஏத்த இடம் பக்கத்து தெருவுல பாய் விரிச்சு சோறு போடுறாங்க, அங்க போ. நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். ஆமா, இது காஜா டிக்கெட் தானே? ஐயோ, இது ரோஜா டிவிடா. ஆமா, உன் பேர் என்ன, உனக்கு என்ன வேணும்? என் பேரு கண்ணாயிரம். கண்ணாயிரம்மா? எங்க கண்ணாடியை கழட்டு. கண்ணாடிய கலட்டினா நீ பயந்துருவ. ஏன்? எனக்கு கண்ணு தெரியல. கண்ணு தெரியாதா? கண்ணு தெரியாதவனுக்கு இங்க என்னடா வேலை? நீ எடுக்கிற எல்லா சீரியல்லையும் நான் ஃபைட் மாஸ்டரா வொர்க் பண்ணணும் ஆசை. சீரியல் எவன்டா ஃபைட் வைக்கிற? வைக்கணும். நீ வைக்கிற. சரி வைக்கிறேன்டா. உனக்கு கடல் கடனை தெரியுமா? எனக்கு நாடோடி மன்னனத்தான் தெரியும். சாக்குவார் தங்கத்தை உனக்கு தெரியுமாடா? சூர்யா நடிச்ச சிங்கத்தை தான் தெரியும். ஏய், நம்ம தலைவதி தினேசவாதி தெரியுமா? டீக்கட சுரசே தான் தெரியும். ஏய், சாண்டோ தெரியுமாடா? எனக்கு போண்டாவை தாண்டா தெரியும். ஏய், எதை கேட்டாலும் ஏண்டா அப்படி ஏடா உடம்பாவே பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் விட்டீனா போடா வாடான்னு கூட சொல்லுவேன். எனக்கு வார கோபத்துக்கு
உன் உயிரை எடுக்கறேன்டா. அது உன்னால முடியாது. ஏன் நான் சத்து மூணு வருஷம். ஐயோ, இப்ப ஆவியா ரோஜா டிவிக்கு சார்ஜ் கேட்டு வந்து அழையுதுலப்பா. நான் என்ன பண்ணிவி? யார சார் பார்க்கணும்? மேடம் பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்கீங்களா? மேடமோட பர்சனல் கார்டே இருக்கு சார். வணக்கம் சார். வாயா பிரேம், பை த பை ஐ அம் மேனேஜர் சீனு. ஐ, நீ ரொம்ப கொடுத்து வச்சவையா. எத்தனையோ விஐபிங்க மேடம் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? என்ன அப்படியா? மேடம் யார் தெரியுமா? 20 கம்பெனிஸ்க்கு எம்டி, 20 கிரிக்கெட் டீமே வச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா 50 மாடர்ன் ஜிம் சிட்டி ஃபுல்லா இருக்கு. அந்த ஜிம்முக்கு வரவங்க எல்லாம் யார் தெரியுமா? எம்எல்ஏ, மினிஸ்டருங்க, விஐபிங்க தான். குத்து மதிப்பா சொல்ல போனா மேடமுடைய சொத்து மதிப்பு 3000 crore தாண்டி போச்சியா? இப்போ சொல்லு, நீ குடுத்து வச்சவன் தானே? உண்மையிலேயே நான் குடுத்து வச்சவன் சார். கொஞ்சம் தலைவர் சார். போயா, அப்படி உட்காரியா, போய் சொல்றேன். என்ன இப்படி அலையிறான்? என்னோட ஜொல்லு பாத்தியா இருப்பான் போல இருக்க. ஆஹா, என்ன கலர்! வாவ், வா. மேடம்னு சொன்னாங்க, சும்மா மெஸ் மாதிரி இருக்காங்க. அவசரப்படக்கூடாது, அமைக்கு வாசிக்கணும். யோ பிரேம், இவன் இப்படி இருக்கான். போட்டோ யாரு? மேடம் கூப்பிடுறாங்க, வா. வரேன் வரேன். போட்டோக்கே இந்த ஜொல்லூர்ற நேர்ல என்ன பண்ண போறியோ? இந்த அம்மாக்கு நான் காவலன் விஜய் மாதிரி ஆயிட்டேனே. யோ யோ யோ, அந்த ரூம் மட்டும் திறக்காத. நானே 10 இருக்கேன், அந்த ரூமை திறந்து பார்த்ததே இல்லை. அப்படி என்ன சார் இருக்கு இந்த ரூம்ல? அதான் சொல்றேன்ல, திறந்து பார்த்தது இல்லைன்னு. திறக்கணும்னா திறந்துருவேன். எங்க மேடம் கோச்சிக்கிட்டு உள்ளதும் நல்லதும் ஆயிடும்னு பயம், அதனால தான் விட்டுட்டேன். சரி சார், நானும் விட்டுறேன். விட்டுடியா, இல்லைன்னா மேடம் சுட்டுட போறாங்க. ரைட்ல போ. ஆர்வ கோளாரா இருப்பான் போல இருக்க. மேடம், மே ஐ கம் இன்? ஹாய். ஹாய், கம். தேங்க் யூ. கத்துல உட்கார. இட்ஸ் ஓகே மேடம். ரொம்ப கூச்சு படுறேன். உங்களை பார்த்ததுல இருந்து தான் மேடம். என்னை பார்த்ததுல இருந்தே ஒரு விதமான கூச்சம் இருக்குன்ற. எஸ் மேடம். இத பாரு மேடம்னு சொன்னாங்க, சும்மா மெஸ் மாதிரி இருக்காங்க. வீட்டு போனையா திருட்டு போனையான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓர பண்ணிட்டேன், சாரி மேடம். இத பாரு பிரேம், எனக்கு வீட்டு புனைய விட திருட்டு போனதான் ரொம்ப பிடிக்கும். இப்ப நம்மளோட அடுத்த காலர் யாருன்னு பாக்கலாம். ஹலோ. ஹலோ ஹலோ, நீங்க யார் பேசுறீங்க? நான் பரமதி வேலூர்ல இருந்து எப்பவும் பேசுற மலர்குடி தான். ஹேய் மலர், நீங்க ஆர்ட்ஸ் காலேஜ்ல தானே படிக்கிறீங்க? இல்ல இல்ல, நான் குமாரசாமி இன்ஜினியரிங் காலேஜ். சன்சாமி இங்க வாங்க. ஐயா சொல்லுங்க ஐயா. மறந்துட்டீங்களா பிரேம்? டிவி பாருங்க. இல்ல இல்ல, மறக்கல. சரி, இப்போ என்ன பண்றீங்க? பேசுறது உங்க அண்ணன் பொண்ணு மலர் தானே? ஆமாங்க ஐயா. அது ஒரு பெரிய டிவி பைத்தியங்க ஐயா. பிரேமோட கேம்பேரிங்க ஒண்ண கூட மிஸ் பண்ணாதீங்க ஐயா. மலர் பிரேமோட பரம ரசிகையா. ஒரு புது மெலடி சாங் போடுறீங்களா? கண்டிப்பா மலர். கன்சாமி, தீபாவளி வரப்போகுது. அதுக்கு நம்ம ஊர்ல உள்ள தியேட்டர்ல எல்லாம் நம்ம கடையோட விளம்பரத்தை உடனே கொடுக்கணும். சரிங்க ஐயா. அதுக்கு என்ன பண்றீங்க? இந்த பிரேமோட ஒரு பிரபலமான நடிகையை வச்சு ஒரு ஆட் ஷூட் பண்றீங்க. சரிங்க. அதுக்கு முதல்ல இந்த பிரேமோட நம்பர் வேணும். நம்ம மலர்கிட்ட சொல்லி பிரேமோட நம்பர் வாங்க. கண்டிப்பா வாங்கி தரேன். இந்த பரமத்தி வேலூர்ல நம்ம கடை பெரிய லெவல்ல பிரபலமாகும். புரியுதா? புரியுதுங்க ஐயா. வா கமலி, எப்படி இருக்க? நானும் உன்னை சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கேன். நீ என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிற. உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நீ நினைக்கிற மாதிரி எந்த எண்ணமும் எனக்கு இல்ல. உன் வழிக்கு நான் வரமாட்டேன். இந்த ஊர்ல எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவங்க செல்வாக்கு உனக்கு தெரியாது. அவரு என்ன கேட்டாலும் வாங்கி தருவாரு. கமலி, இது உங்க அப்பா வாங்கி தரத்துக்கு கடையில வைக்கிற பொருள் இல்ல. இது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். போ. இப்ப போறேன். ஆனா எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அதுவும் கூட மட்டும்தான். அறிவு, இது சத்தியம். அதையும் பாப்போம். அம்மா, எனக்கு எக்ஸாக்ட் டைம் ஆகுது, சீக்கிரம் வாங்க. ஆயிடுச்சு ஆயிடுச்சு, வந்துட்டே இருக்கேன். ஆயிடுச்சுமா. ஏய், அப்பா ஊர்ல எல்லாம் சாப்பாடு அப்படியே வச்சுட்டு வந்த உத வாங்குவேன். ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் பார்த்து பண்ண. என்னமா லஞ்ச் வச்சிருக்க? உனக்கு பிடிச்ச வெண்டைக்காய் சாம்பார். வாப்பா மலரு,
அப்பா வந்து அர்ஜென்ட்டா துணி பர்ச்சேஸ் விஷயமா சூரத் போயிட்டாரு. இன்னைக்கு நீ அந்த ரோஜா டிவி கம்பேரர் பிரேம் கிட்ட டிவில பேசிக்கிட்டு இருந்தேலமா, அந்த ரோஜா டிவி நம்பர் இருந்தா கொஞ்சம் கொடுமா. உங்ககிட்ட ஜவுளி கடை விளம்பரத்துக்கு அந்த நம்பரை வாங்கிட்டு சொன்னாருமா. ஜவுளி கடை விளம்பரம் எடுக்க போறீங்களா? ஆமாங்க அண்ணே. பிரேம் வந்து நடிக்கணுமாமா. இந்தாங்க நோட் பண்ணிக்கோங்க. 044-2654-654-454. நேரங்காலெல்லாம் சரி ஒன்று செய்ய, நம்ம ஜவுளி கடை மேனேஜர் வீட்டில் இந்த பில் புக்கை கொடுக்கணும், கொண்டு போய் கொடுத்துறியா? சரிப்பா இப்போ எடுத்துகிட்டு போய் கொடுத்துறேன். இவ்வளோ வேகமாக சொல்கிறானே, அக்கா வீட்டு போறனாவே அண்ணனுக்கு ஒரே குஷி தான். கொடு கொடு இந்தாப்பா. சரிங்கப்பா. அவங்க ஜவுளி கடைக்கு 25 வருஷமாக பில் புக்கு நாம் சப்ளை பண்ணுறோம். சரிங்கப்பா. அது நம்ம நாணயத்துக்கு கிடைச்சிருக்கிற பரிசு. மலரு பத்திரமா, அம்மாட்ட நான் போயிட்டு வரேன் சொல்லிடுறேன். சரியா? அட வாப்பா. அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. பாட்டி நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. பிரஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்குங்க. அப்புறம்ப்பா? அப்பா பில் புக் கொடுத்துட்டு வர சொன்னாங்க, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? மலரு அறிவுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வா, போ. அப்புறம்ப்பா, அப்பாவை பார்த்து ரொம்ப நாளாச்சு, விசாரிச்சேன்னு சொல்லு. சரிங்க. அப்பா பில்லு கொடுத்தாரா? அப்பா பில் கொடுத்து அமைச்சிருக்காங்க. கொண்டாப்பா. இந்தாங்க. வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? என்னங்க தம்பியை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க, உட்கார சொல்லுங்க. ஏப்பா உட்காரு. ஏமா மலர்கிட்ட காஃபி போட்டு எடுத்துட்டு வர சொல்லிருக்கேன், தம்பிக்கு காஃபி கொடுத்ததான் அனுப்பணும், புரியுதா? சரிங்க சரி. ஆமா போய் வரட்டுமா? 4325 உட்காந்துட்டுங்க, இது வந்துடுறேன். சரிங்க ஆண்டி. அப்பா நல்ல வேலை லவ் லெட்டர் கொடுத்துருப்பேன். மலரு இந்த காஃபியை கொண்டு அறிவு கொடுத்துரு, நான் அவனுக்கு டிஃபன் ரெடி பண்றேன். அவனுக்கு டிஃபன் வேறையா? ஓடி பேசாம. இந்தாங்க காஃபி. தேங்க்ஸ் மல்லரு. மல்லரு 4 வருஷம் காலேஜில் ஒன்றா படித்தோம். காலேஜ் முடிஞ்சு 1 வருஷம் ஆயிடுச்சு, ஆக மொத்தம் 5 வருஷம் போயிடுச்சு. 4 வருஷம் காலேஜில் தொலை பண்ண, 1 வருஷம் ஊரில், மொத்தம் 5 வருஷம் தான். அதுக்கு என்ன இப்போ? 5 வருஷமா ஒன்றுமே சொல்லலையே. எத்தனை வருஷமா இருந்தா என்ன? பில் புக்கு கொடுத்தியா? நேரா போய் பிரஸ்ல ஒழுங்க மிஷினை ஓட்டணுமா நிறு. அதை விட்டுட்டு 5 வருஷம் 6 வருஷம்னு இந்த டைலாக் எல்லாம் வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன்னா? நீ ஒன்னு சொல்ல வேண்டாம். 5 வருஷமா நான் எதுவுமே சொல்லலனா ஒன்ன பொடிக்கல அர்த்தம். சும்மா கற்பனை வளர்த்துக்காம போய் பொழப்ப பாரு, போ. உன்னை தவிர வேற எந்த பொண்ணு நினைச்சு கூட? என்ன அறிவு, உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? என்னது லவ் லெட்டரா? இத குடிக்க வீடு வரைக்கும் வந்துட்டியா? இல்ல காபி சூடு, அதான் பேப்பர். ஐயோ மலர். ஆண்டி நான் கிளம்புறேங்க. ஆண்டி என்னப்பா டிஃபன் ரெடி பண்ற, அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றீங்க? இல்ல ஆண்டி அப்பா காத்துக்கிட்டு இருப்பாங்க. சரி வீட்டுல எல்லாரும் கேட்டேன்னு சொல்லுங்க. சொல்றேங்க ஆண்டி. வரங்க ஆண்டி. வாங்க. கண்ணாடியோ இந்த கண்ணாடி பார்க்கும் போது உன் ஞாபகம் வரணுமா? எனக்கு இந்த கண்ணாடி தேவையில்ல, எடுத்துட்டு போ. மலர் போ, உறங்கு, போடா போ.
ஐயோ போய் சொல்ல. நானே பிரேம் நம்பர் கிடைச்ச சந்தோஷத்துல இருக்கேன். அந்த நேரத்துல வருது பாரு. எக்ஸாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சுக்கா. எப்படி எழுதின எக்ஸாம்? நல்லா எழுதினேன். காசு எடுவியா? கல்யாண அக்கா அங்க பாருங்க, என்னைக்கும் இல்லாம மலர் அக்கா இவ்வளவு சந்தோஷமா ஓடி வராங்க. கல்யாணி, அப்பா உலகம் மென் கையில் ரிலையன்ஸ் கனவு மேம்படும். சும்மா உணராத, என்னமா பேசுற? ரோஜா டிவி பிரேம் நம்பர் இப்போ என் கையில. இதோ அவட பர்சனல் நம்பர், எப்ப வேணாலும் பேசலாம், எது வேணாலும் பேசுவேன். உள்ள பால் அடுப்புல இருக்கு, என்ன சொல்லி தர? உள்ள அம்மா இருக்காங்க, மெதுவா பேசு. என்னமா பிரேமே உன் கையில கிடைச்ச மாதிரி பேசுற? நாளை என்பது யாருக்கு தெரியும்? நாளைக்கு நானும் பாப்புலர் ஆவேன். நினைப்பு தான் பொழப்புக்கு எடுத்துச்சான். எங்க பிரேமுக்கு போன் பண்ணு பாப்போம். அவ்வளவுதானே, இப்ப போடுறேன். 9629732. ரிங்காது ரிங்காது. ஹலோ, நான் பிரேம் பேசுறேன். நீங்க? ஹலோ, நான் பரமதி வேலூர்ல இருந்து மலர்கடி பேசுறேன். உங்களுக்கு எப்படி என்னோட பர்சனல் நம்பர் கிடைச்சது? அது ஹலோ ஹலோ மலர், என்னடி டவுட் இருக்கா? ஹலோ, ஸ்பீக்கர்ல போடுறேன் கேளு. ஹலோ, என்னங்க சிரிக்கிறீங்க? நீங்க பரமதி வேலூர் ஜவுளி கடை விளம்பரத்துக்கு தான வர போறீங்க? ஆமா, எப்படி தெரியும்? நீங்களே கண்டுபிடிங்க பாப்போம். நீங்க கியூட்டா புத்திசாலித்தனமா டைமிங்கோட பேசுறீங்க. நீங்க உண்மையிலேயே ரொம்ப அழகா அறிவு கூர்மையாவும் இருப்பீங்க. கோச்சுக்க மாட்டியே, நீ எப்ப பார்த்தாலும் அறிவு திட்டிக்கிட்டே இருப்பியே. பாத்தியா, நான் மாரியோட பிரஸுக்கு வர வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அவன் உன்ன சுத்தி சுத்தி வந்த நிலைமை மாறி போய் நீ அவனை தேடி வர வேண்டியதாயி போச்சு. பாத்தியா, கரெக்டா சொன்னடி ஸ்ரீ. நாம என்னடி மலரே வர வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. பேசாம வாங்கடி, நாம அவனை பாக்க வரல, போஸ்டர் அடிக்க சொல்லி வந்திருக்கோம். புரிஞ்சுதா? சரி சரி, நீ இப்படி சிடு சிடு மூஞ்சி வச்சிருந்தா அவன் போஸ்டர் அடிச்சு தரமாட்டா. கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு போதுமா? வா. என்ன அறிவு, கல்யாண சீசனா? நிறைய ஆர்டர் எடுத்திருக்கேன். ரெண்டு பேரும் பிரஸ் தேடி வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க உள்ள போய் பேசலாம். உன் பேர் என்ன பாப்பா? மனுஷா பேர் அடம் வேலையை பாரியா? ஆமலர், அறிவும் சொல்லு இவனும் சொல்லு. வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க உட்காருங்க. உட்காரு மாரி, அந்த பிரிண்டிங் போய் என்னாச்சுன்னு பாரு. சரி. டேய் சரவணா, கடைக்கு போய் சூடா டீயும் வடையும் வாங்கிட்டு வாப்போம். லுக்கு விடுறா போட. சொல்லு மலர். முதல்ல தொடச்சுக்கங்க, நல்லா தொடச்சுக்கங்க. என்ன விஷயம் மலர்? ஒண்ணும் இல்ல, மலருக்கு ஏதோ போஸ்டர் வச்சு தரணுமா? வீட்டுல ஏதாவது கல்யாண விசேஷமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம ரோஜா டிவி கேம்பியர் பிரேம் இருக்காருல்ல, அவர் வர வர நம்ம ஊருக்கு வராரு, அவரை வரவேற்கிற மாதிரி போஸ்டர் அடிச்சு கொடுங்களேன். உனக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தமானா கேக்குறீங்க? சம்பந்தம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்களாம் பிரேமோட ஃபேன்ஸ், அதான் போஸ்டர் அடிக்கலாம்னு வந்தோம். நான் கூட பிரேமோட பெரிய ஃபேன், அதான் போஸ்டர் அடிக்க காசு எவ்வளவு ஆகும்னு. கலர்னா 10,000 ஆகும், பிளாக் அண்ட் ஒயிட்னா 4,000 முடிச்சிடலாம். என்ன உங்களுக்குள்ள டிஸ்கஷன் நடக்குது? ஒண்ணும் இல்ல, இங்க 4 பேரோட பணத்தை சேர்த்தா கூட 2,500 தான் தீரும். அதான் கலர்ல அடிச்சாதான் நல்லா இருக்கும், ஆனா பணம் தான் கம்மியா இருக்கு. நான் பேலன்ஸ் அப்புறமா கொடுத்துடுறேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன மலர் ஹெல்ப் பண்ண பெரிய வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்க? இன்னும் 2-4 கலர் போஸ்டர் அடிச்சு பிவேலூர் ஃபுல்லா ஓட்டிடுறேன், போதுமா உனக்கு? சந்தோஷமா? அறிவு ரொம்ப நல்ல வண்டி. இன்னங்க அறிவு, பணம் போஸ்டர் நல்லா அடிச்சிருங்க. நீங்க வர 20-ஆம் தேதி வர போறீங்க, அந்த நாள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள் அமை போகுது. நம்ம யார் ஒருத்தங்களை மனசார அதிகமா நேசிக்கிறோமோ அவங்க என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கண் முன்னாடி தோன்றுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது நடக்க போது. இந்த கெட்டப்ல இந்த ட்ரெஸ்ல தானே வர போறீங்க? ஐம் கரெக்ட். வாட்
வாட்டி வாட்டி வச்சிக்கிறேன், உன்னை வாரி நெஞ்சில் தச்சுக்கிறேன். வாட்டி வாட்டி வச்சிக்கிறேன், உன்னை வாரி நெஞ்சில் தச்சுக்கிறேன். விழுந்து கிடக்கிற அறுப்புலன்னா வட்டி கடையில வச்ச நகையா முட்டி தவிக்குது இந்த மனசு. நீ போடான்னு சொன்னாலும் பொறுக்கின்னு சொன்னாலும் பாடாக சுத்தி வரும். அடி வாட்டி வாட்டி வச்சுக்கிற, உன வாரி நெஞ்சில் தச்சுக்கிற. வாட்டி வாட்டி வச்சுக்கிற, உன வாரி நெஞ்சில் தச்சுக்கிற. ஏற்பாடு பண்ண நீ தெரியாதாண்டி சரசாக்கா கேட்டா மட்டும் யாருக்கிட்டையும் சொல்லாம லோட் அமுச்சு விட்டுறீங்க. இருங்க இருங்க, குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிராதரா. நானும் ஷூட்டிங் போய் பிரேமுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். அப்படின்னா உன் கனவுல நனவாக போதுன்னு சொல்ல போறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒரு திருந்து பாரு, நான் என்ன கொடுக்க போறேன்னு. வந்ததும்
ஒரு விளம்பரத்துல நடிக்க எனக்கு 2 lakhs செக் கொடுத்திருக்காங்க. என் கூட நடிக்க ஒரு பெரிய சினிமா ஹீரோ என்ன புக் பண்ணிருக்காங்க. Congratulations. Thanks ma'am. Jolly-da. ஜாலியா இருக்குன்னு வேலூர்ல சுத்திட்டு இருக்காரு. ஷூட்டிங்ல நடிக்கிறதோட இரு. ஓ சோக்காலி தனத்தை அந்த ஹீரோயின் கிட்ட காமிக்கிற சரியா? நீங்க வேற மேம். சரி சரி வா, நம்ம டிஃபன் சாப்பிடலாம். ஓகே, நீங்களும் உங்க அண்ணன் செல்லப்பாவும் எங்க ஜவுளி கடையில சேர்ந்த பிற்பாடுதான் எங்க கடை நல்லா முன்னேறி இருக்கு. அதனாலதான் எங்களுடைய மதுரை பிரான்ச்சை அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கோம். இந்த விளம்பரத்துக்கு அப்புறம் எங்க கடை இன்னும் அமோகமா வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நடக்குங்கய்யா. அது நிச்சயமா நடக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மலர்கொடி தான். உங்க ஆசீர்வாதம் ஐயா. இதோ வந்துட்டாங்க ஐயா. வாங்க வாங்க சார். வணக்கம் பிரேம். வணக்கம் சார். வாங்க உள்ள போலாம். வாங்க. மேடம் குரு யார் மேடம்? ஐ அம் பிரேம். மே ஐ கம் இன்? கமிங். வணக்கம் மேடம். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். என் பேர் பிரேம், ரோஜா டிவி காம்பரர். ஆட் ஃபிலிம்காக வந்திருக்கேன். நாளைக்கு ஜவுளிக்கடை விளம்பரத்தில் உங்கள் காம்பினேஷனில் தான் ஆக்ட் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி உங்கள் லைவ் ப்ரோக்ராமை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். You're doing a good job. Please take a thanks, seat. Madam. It's okay. Actually, எனக்கு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி தான் பழக்கம். இங்கே ஏர்போர்ட் இல்லாதனால காரில் வர வேண்டியதாக போச்சு. நான் உங்கள் பெரிய ஃபேன் மேம். நீங்கள் எவ்வளோ படம் பண்ணியிருக்கீங்க, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். நீங்களும் சாப்பிடுவீங்கல்ல? இல்ல இல்ல, வேண்டாம் மேடம், வேண்டாம் வேண்டாம். சாப்பிடுவீங்களா மாட்டீங்களா? இட்ஸ் ஓகே. அப்ப டேக் இட். உங்க சிரிப்ப பார்த்துட்டு எத்தனை பேர் மயங்கி இருக்காங்க. அதுல நானும் ஒருத்தன் மேடம். அப்படியா? போதும் மேடம். தேங்க்யூ வெரி மச் மேடம். சியர்ஸ். எனக்கு லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க. தெரியும். ஆனா யார் யார் எங்க இருக்காங்கன்னு எனக்கே தெரியாது. மேடம், உங்க அழகு என்ன, உங்க கலர் என்ன, உங்க கைய கொடுங்க மேடம், கொடுங்க. எதுக்கு? இது கையில மேடம், பட்டு மெத்த மேடம், உங்க கால்ல வேணா விடற மேடம். என்ன பண்ற? யா கர ஏதும் என்ன செய்யற? நான் 10 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். குள்ளமான ஹீரோல இருந்து உயரமான ஹீரோ வரைக்கும் பாத்திருக்கேன். ஏன் லேட்டஸ்ட் காமெடியில இருந்து பலமொழி வில்லன் வரைக்கும் நான் பாத்திருக்கேன். நீ எல்லாம் எனக்கு ஜூபிடா. இப்பவே வா, வளர்ற ஸ்டேஜ் முன்னுக்கு வரத பாரு. மத்ததெல்லாம் கண்டிப்பா உன்னை தேடி தானா வரும். நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு, போய் ஆவறத பாருங்க. ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ப்ளீஸ். நாளைக்கு ஷூட்டிங் இருக்குல்ல, ஜாஜோ நாளைக்கு பார்க்கலாம். ஓகே மேடம். நைட் ஷூட்னாலே பாப்ரே பாப்.
ஹாய் மேடம். சாரி. நேத்திக்கு நல்லா தூங்குனேன். நல்லா தூங்குனேன் மேடம். மேடம் இந்த கான்செப்ட்லாம் ஓகே தானே? ஓகே கான்செப்ட் நோ ப்ராப்ளம். என்ன கான்செப்டை பற்றி பேசுகிறான்? ரெடியா? ரெடி. இப்போ என்ன கான்செப்ட்னா, செல்வ கணபதி ஸ்டோர் நாமக்கல் மாவட்டத்திலே சிறந்த ஜவுளி ஸ்டோர் செல்வ கணபதி ஸ்டோர். அனைத்து விழாக்கால பணிகளுக்கும் துணி எடுக்க சிறந்த நிறுவனம் செல்வ கணபதி ஸ்டோர். நல்ல கிழக்கு மேடம், கிறிஸ்மஸா பொங்கலா தீபாவளி அனைத்து பண்டிகளுக்கும் வாங்க வேண்டிய ஒரே இடம் செல்வ கணபதி ஸ்டோர். மேடம் நீங்க தெரிஞ்ச முகம், நல்லா பண்ணுவீங்கன்னு தெரியும். பிரேம் கோஆபரேட் பண்ணுங்க. ஓகே நல்லா பண்ணுங்க. சரி ஸ்டார்ட் கேமரா. நாமக்கல் மாவட்டத்தில் மிக சிறந்த ஜவுளி ஸ்டோர் செல்வ கணபதி ஜவுளி ஸ்டோர். தீபாவளி பொங்கலா கிறிஸ்மஸா நீங்க வாங்க வேண்டிய ஒரே ஸ்டோர் செல்வ கணபதி ஜவுளி ஸ்டோர். தேங்க்ஸ் மேம், இந்த விளம்பரத்துக்கு அப்புறம் எங்கள் கடை இன்னும் அமோகமாக வருங்கிற நம்பிக்கை எனக்கு இப்போவே வந்துடுச்சு. இனிமே எங்கள் கம்பெனிக்கு நீங்கள் தான் நிரந்தர மாடல். தேங்க்யூ. அச்சா அழகாக தான் இருக்காம? ஆமாம், டேய் என்னை விட அழகாடாம. ரொம்ப சந்தோஷம்மா, ஷூட்டிங் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடுச்சு. அதுக்கு காரணமே நீ தான். ரொம்ப தேங்க்ஸ் மலர். ஐயோ அதில் பரவாயில்ல சார். ஹாய் பிரேம். ஹலோ சார். ஆக்சுவலாக நான் உங்களை சந்திக்கிறதுக்கு காரணமே மலர் தான். ஓ வணக்கம். பிரேம் உங்களோட பெஸ்ட் ஃபேன். அப்படியா பிரேம்? நீங்க அவசியம் இந்த ஷூட்டிங் முடிஞ்ச உடனே எங்க வீட்டுக்கு வரணும். டெஃபினட்டா வரேன் சார். எங்க வீட்டுக்கு வரணும் பிரேம்? கண்டிப்பா சார். நான் பார்க்க வந்ததே என் மலருக்காக தான்டா. அந்த சந்தோஷம் போதும் மச்சான் எனக்கு. சரி மச்சான் போலாம். வா போலாம். வா 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 ரங்கனா. ஏ ஆ வந்துட்டேங்க. வாமா. தம்பி யாரும் தெரியுதா உனக்கு? இவர் பேர் பிரேம். ரோஜா டிவியில காம்பேரா இருக்காரு. நம்ம ஜவுளி கடை விளம்பரத்துல நடிச்சுட்டு வந்திருக்காரு. அப்படியே நம்மளையும் பாத்துட்டு போலான்னு வந்திருக்காரு. வணக்கம் பரவாயில்ல. என்னங்க தம்பிக்கு நம்ம மேல ரொம்ப பிரியம். மலரே மலரே ஏமா யாரு வந்திருக்காங்கன்னு பாருமா. தம்பி யாரும் தெரியுதா? ஹாய் மலர். வணக்கம் ஆண்டி. உங்களுக்காக ஒரு ஸ்மால் அண்ட் ஸ்வீட் கிஃப்ட். அப்புறம் இது வந்து மலருக்காக. நீங்களே எடுத்து கொடுத்துருங்க. எதுக்கு தம்பி இதெல்லாம்? வருஷா வருஷம் ஜவுளி கடையில இருந்து தீபாவளி பொங்கல்னா ஏதாவது எங்க ஐயா அமுச்சு வச்சிருவாரு. நீங்க எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க? ஐயோ என்ன வேற ஆளா நினைக்காதீங்க. இந்த விளம்பர படமே மலரால தான் எனக்கு கிடைச்சது. அதனால ஏதாவது செய்யணும்ல. பேசிட்டுங்க. சரி ஆண்டி உட்காருப்பா. உட்கார் மலரே. அங்கிள் ஷூட்டிங்ல உங்க ஆளுங்க என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க. அப்படியா? இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா தம்பி, எங்க ஊர் அப்படியாப்பட்ட ஊரு. சிவகோயில் இருக்க ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். அந்த கோயில் இந்து மன்னர் காலத்திலேயே கட்டப்பட்டது. அந்த கோபுரம் உயர்றதுக்கு காரணமா இருந்தது யார் தெரியுமா? உங்க துறையில இருக்கிறாரு இசைஞானி இளையராஜ், அவர் தான். எடுத்துக்கப்பா. தேங்க்ஸ் ஆண்டி. இப்படி ஒரு ஸ்நாக்ஸ் லைஃப்ல நான் டேஸ்ட் பண்ணதே இல்ல. செம டேஸ்ட் ஆண்டி. எப்ப உங்க கையால? என்னது? சரிங்கப்பா நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு கடைக்கு நேரமாச்சு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏமா நீ என்ன பண்ற? தம்பிய நம்ம சிவங்கோயில் பூராவும் கூட்டிட்டு போய் சுத்தி காட்டுற, புரியுதா? நீயும் பாத்துக்குமா. வருதுமா? ஏமா என் பேக்க டேபிள் மேல தானே வச்சிருக்க? சரி ஆண்டி நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு. மலரை கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புங்க, சுத்தி பாக்கணும். எல்லாமே ரொம்ப பாதுகாத்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, இது தெரியுதுல்ல இந்த கோபுரம். இந்த கோபுரம் 1200 வருஷத்துக்கு முன்னாடி சோழ மன்னர் கட்டினது. வாவ் பியூட்டிஃபுல். என்னமா கட்டி வச்சிருக்காங்க. உள்ள நிறைய விஷயம் இருக்கு, அப்படியே அசந்து போயிடுவீங்க. அப்படியா? கம் லெட்ஸ் கோ. வா போலாம். இவர்தான் லிங்கத் பவர், ரொம்ப பவர்ஃபுல்லான காட். இந்த மரம் 500 வருஷத்து மரம். ஓ அப்படியா? அஞ்சு தலைமுறையை பார்த்தாச்சு. அடேங்கப்பா. அப்புறம்
இந்த பூக்கு என்ன பேர் தெரியுமா? தெரியாதே. நாகலிங்க பூ. எனக்கு லிங்கேஸ்வரனா ரொம்ப பிடிக்கும்னே. உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். ஆ ஓகே. ஆ வாங்க போலாம். உங்களுக்கு பிடிச்சா எனக்கும் பிடிச்ச மாதிரிதான். மூக்கு கண்ணு ஆஹா, புல் போதையில் எடுத்து போட்ட மாதிரியே இருக்கே. ஏமா அப்படி பாக்குற? என்ன இங்க பாக்குற? உடம்புல போன் நம்பர் இருக்கான்னு பார்த்தேனே. என்ன பொம்பளை வியாபாரமா பண்ணிட்டு இருக்க? போய் உட்கார். ஆளும் மூஞ்சியே. அம்மா என்ன விஷயமா இங்க வந்த? எழுத்தாளனாகணும். தமிழ் நல்லா தெரியுமா? தமிழ் தெரியுமாவா? நானு தமிழ் பண்டிட்டு சார் சொல்றேன், கேட்டுக்கோங்க. சின்ன பிள்ளைய நர்சரி ஸ்கூல்ல படிக்கிறத நீ இங்க வந்து படிக்கிற? டிவியில நியூஸ் வாசிக்கிற மாதிரி தமிழ் பண்றானா? ஓ, டிவியில நியூஸ் படிக்கிற மாதிரியா? இப்ப கேளுங்க சார். அந்தருக்கும் நமஸ்காரம். நியூஸ் அடுக்கண்டி மன மல்லையா காரு, புரொடியூசர் காரு, மன கொண்டையா காரு, ஹீரோ காரு, மன பாலையா காரு, மியூசிக் டைரக்டர் காரு, மன புள்ளையா காரு, பைட் மாஸ்டர் காரு. ஏ அம்பாஸ்டர் காரு இல்லையா? போட்டனா தமிழ் சேனல்ல இப்படி தெலுங்குல பேசினா எப்படி ரீச் ஆகு சார்? அங்கதான் உங்களுக்கு புரியல. தமிழ் சேனல்ல தெலுங்குல நியூஸ் வாச்சா எல்லாரும் பாப்பாங்க சார். இப்ப என்ன தமிழ்ல படிக்கணும் அவ்வளவுதானே? ஏல எல்லாம் டிவி நல்ல வந்துட்டீங்களா? ஏடா நியூஸ் படிக்க கேளுங்களா? நம்ம சூப்பர் கிட்ட சூப்பர் ஹீரோ ஜீவா இருக்காருல்ல. யார் அந்த ஜீவா? ஹீரோ ஹீரோ. ஓ, நம்ம ஜீவாவா? அவன் வந்து கதாநாயகன் நடிக்கான், நம்ம தேவா மியூசிக் அடிக்கான், சூப்பர் சூப்பர் ஆகிய ஃபைட் அடிக்கான். ஏல தீவாளிக்கு ரிலீஸ் ஆகுது, போய் பாத்துருக்கல. ஏண்டா நான் உனக்கு என்னடா கெடுதல் பண்ணி? ஏதோ இந்த டிவி சேனல்ல ஒழுங்கா புலப்பாத்துக்கிட்டு இருக்கேன், அது உனக்கு பொறுக்கலையாடா? நீ வேலையை விட்டு போ சொல்லணுமா? இப்ப எனக்கு வேலை கொடுப்பியா இல்லையா? உனக்கு இங்க வேலையே இல்ல, முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு. என்ன கால் பண்ணிருக்கீங்க? எந்த இடத்துக்கு வரணும்? அனிதா டவர்ஸ், கணபதி ஸ்ட்ரீட், டீநகர். ஓகே. ஓகே மேடம், இருங்க மாடி வந்து பேசுறேன். இன்ஜினியர் சார், அங்க ஒரு பில்லர், இங்க ஒரு பில்லர், 20 ஃபீட் ஹைட். அதுக்கு மேல நம்ம ஜிம் செட் பண்ணனும். இந்த ஏரியால எங்க இருந்து பார்த்தாலும் நம்ம ஜிம் தெரியும். ஓகே. ஓகே சரிங்க சரிங்க மேடம். மேடம் அந்த மெட்டீரியல் அது இதெல்லாம் நோ கான்ட்ராக்ட். எப்ப முடிப்பீங்க? எவ்வளவு வேணும் மேடம்? 50 லட்சம் மேடம், 2.5 மாசத்துல முடிச்சு. நோ நோ நோ, 70 லட்சம், 1.5 மாசத்துல முடிச்சே ஆகணும். ஓகேன்னு சொல்லுங்க. எனக்கு அக்ஷய பாத்திர மாதிரி அல்ல அல்ல குறையாத அமிர்த சுரபி நமக்கு அப்பப்ப பண உதவி பண்றாங்கப்பா. பிரேமு, இது பணக்கார சவாசம், அதுவும் பொம்பளை வேற, நமக்கு வேணா? நமக்கு என்னடா, கரும்பு தின்ன கூலியா? அச்சே, நான் உன் நன்மைக்காக சொல்றேன், நீ கரும்பு தின்ன கூலியான்னு கேட்கற, நாளைக்கு உன் உயிர் எடுக்கிற காலியா கூட மாறும். சாக்கிறத நான் சொல்லத்தே முடியும், கம்பு எடுத்துக்கிட்டு அடிக்கவா முடியும்? என்ன வர சொல்லிட்டு ஏமாத்திரியோ? ஆக்க வைக்கிறேன், வச்சுக்கிறேன். என்ன சர்ப்ரைஸ்?
டிவி ஸ்டேஷன்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு நினைச்சேன், ஆனா பேச முடியல. அதனாலதான் நடந்த விஷயம் வரைக்கும் போதும், நான் வீட்டுக்கு போறேன். ஆள விடு. ஏய் ரிது, ரிது, எல்லா ஃபிகரும் மாட்டுது, இந்த கொக்கு மட்டும் மாட்ட மாட்டேங்குதே. அம்மச்சோ, அச்சச்சோ, என்னடா? வாழ்க்கையில பிறந்தா நடிகை வீட்டு நாய்க்குட்டியா பிறக்கணும், இல்லனா இந்த காஞ்சனா வீட்டு பூனைக்குட்டியாவது பிறக்கணும். பிறக்கிறது முக்கியம் இல்ல, அட்லீஸ்ட் இந்த பொம்மை பூனைக்குட்டியாவது நான் இருக்க கூடாதா? ஐயோ, எனக்கு ஓடணும் போல இருக்க. புதிய பாடல் பாடு மூச்சு வாங்குது, ரிட்டர்ன் போயிடலாம். மூக்கு அது, காது காது விடாதீங்க, ஐயோ சும்மா இருங்க, போதும் கூசுது. என்னைய பைத்திய மாதிரி வளரிட்டு இருக்க. ஆமா மேடம், பைத்தியம் தான் உங்க மேல. என்னத? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உங்க மேல ஒரு மரியாதை, பயம், பக்தி, அந்த பைத்தியம்னு சொல்ல வந்தேன். அதுக்கப்புறம் டேஞ்சர் தான். நான் போறேன், வேற என்ன பண்றது? ஹலோ பிரேம். சொல்லு ரஞ்சித். என் பிரியாவோட வாழ்க்கையை கெடுத்து என் வாழ்க்கையை அழிச்சிட்டல. எந்த பிரியா? அந்த பிரியாவா? இனி இந்த ரஞ்சித்தோட விளையாட்டு உன் வாழ்க்கையில ஆரம்பிக்கும். பாக்குறியா? பொறுத்திருந்து பாருடா. பிரியா, பிரச்சனை இந்த அளவுக்கு வந்துருச்சு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வா பிரேம், உட்காரு. சொல்லு என்ன விஷயம் சொல்லு பிரேம். ஒன்னும் இல்லை மேடம், அந்த ரஞ்சித் அவன் லவ்வர் பிரியாவை நான் தப்பான வழியில யூஸ் பண்றேன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான் மேடம். உனக்கு பிரியாவை தெரியாது? எனக்கு சத்தியமா தெரியாது, நான் ரொம்ப நல்லவன் மேடம். நீ நல்லவனா கெட்டவனான்னு உரிய நேரம் வரும்போது தெரியும். அது வரைக்கும் உன் நாடகத்தை நீ நடத்து. ஓ பிரேம் போ. உங்களை தான் நம்பி இருக்கேன் மேடம். ஓ பிரேம் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். வர மேடம். சோக்காளி ஆடுறா. ஆசா பூசா அம்சக்கல் வாராவதி கல 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 கலக்குறாடா பூர 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 பூர.
ஆண்டவா, உன் சாட்சியாவும் இந்த காவிரத்தை சாட்சியாவும் இந்த அகல் விளக்க நான் அனுப்புறேன். இந்த அகல் விளக்கின் எண்ணெயை போல என்னையும் பிரேமுக்கு அர்ப்பணிக்கிறேன். எங்க ரெண்டு பேரையும் நீங்க தான் சேர்த்து வைக்கணும். ஐயா இருக்காருங்களா? இது வராருங்கம்மா. வாங்கம்மா வாங்க. வணக்கங்க ஐயா. சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கங்க. என்ன தனியா வந்திருக்கீங்க? மலர் வெல்ல காலேஜ் ரிசல்ட் பார்க்க போறோம். அப்புறம் எங்க வீட்டுக்காரர் அவசர ஆர்டர் ஒன்னு, நான் தான் டெல்லிக்கு அனுப்பிச்சு.